சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஒரு பெரிய ஹால், இது இது வந்து கிச்சன் சார். சரி, என்ன டிவி ஃபர்னிச்சர் எல்லாம் அப்படியே இருக்கு? ஹவுஸ் ஓனர் ஃபாரின்க்கு போயிருக்காரு. நீங்க 3 மாசம் தானே யூஸ் பண்ண போறீங்க, இதையே யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டாரு. சரி, 3 மாசம் யூஸ் பண்ற மாதிரி வேற எதுவும் விட்டு போயிருக்காரா? வாங்க சார், இது வந்து பெட்ரூம். ஓ, ஆஹா, சூப்பரா இருக்கே. ஆஹா, இது நல்லா இருக்கே. மச்சான், இந்த வீட்லயே இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இத தான் நான் யூஸ் பண்ண போறேன். இது நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஏனா இது என்னோட போஷன். இதனால என்ன, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம். என்னங்க, ஒரே வீட்டுக்குள்ள ரெண்டு பேரும் தங்கி இருக்க போறோமா? இல்ல சார், இதுக்கு நடுவுல இந்த கதவு இருக்குல்ல, இது எப்பவும் பூட்டி தான் இருக்கும். அப்ப நீங்க எப்படி வருவீங்க? பின் வழியா தான். ஓ, அப்ப நீங்க நேர் வழி வர மாட்டீங்க, எப்பவுமே பின் வழியில தான் வருவீங்க. இதுதான் உங்க கரெக்டர். ஆனா நான் வந்து அகோரி பேர்ச்சி எடுத்துவேன், என்னால இந்த பின் வழியில எல்லாம் வர முடியாது. நான் நேர் வழியில தான் வருவேன். நான் எப்படி வரது சார்? உங்களுக்கு தான் முன்பக்க என்ட்ரன்ஸ் இருக்கே, அந்த பக்கம் வாங்க. நீங்க எதுக்கு பின்பக்கம் வரணும்? சரி சரி சரி. அப்போ ஓகே. சரி கஜா, ஓகேடா? ஓகேனே. சம்பந்தம், உனக்கு பிடிச்சிருக்கா? ஏண்டா இடையில கதவு இருக்கு, டிஸ்டர்பா இருக்கு. அதனால என்ன டிஸ்டர்பன்ஸ்? எங்க ரெண்டு பேரும் உறவுக்குள்ள ஒரு டிஸ்டர்பா இருக்கும்னு ஒரு ஃபீலிங். சாரிடா, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட அத்தை பையன். உன்னைய எங்க வீட்டுல இருக்க வேணாம், உங்க வீட்டுல இருக்க வேணாம், யாருமே உன்னை அண்டவே விடல. எல்லாருமே உன்னை விரட்டி விட்டாங்க. இப்ப ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லாம பராரி மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்க. உனக்கு பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, நாங்க இங்கதான் தங்க போறோம். இங்க தங்குறதும் தங்காததும் ஓ இஷ்டம், என்ன வேணா முடிவு பண்ணிக்க. எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி லேடிஸ் முன்னாடி கேவலப்படுத்துறது உங்களுக்கு வேலையா போச்சு. டேய் வாடா, வெளியே போவோம். வெளியே வா, அங்க வெடிக்க. நீங்க ஏன் அமைதியா இருக்கிய? பேசுங்க. நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. கண்ணாடி போட்டு வந்தது வேஸ்டா போச்சு. வீடு பிடிச்சிருக்கீங்க? சிவா பாத்துட்டாரா? ஆ, வந்தாரு சார், பாத்தாரு. ஆனா அவர் பார்க்க வந்தது வீடுன்னு எனக்கு தோணல. ஏங்க நீங்க இப்படியே நினைக்கிறீங்க? இங்க பாருங்க, நீங்க தப்பா பாத்தீங்கன்னா எல்லாமே தப்பா தான் தெரியும். அவர் வீடு பார்க்க வந்தது அவர் தங்குறதுக்கு இல்ல, நாங்க தங்குறதுக்காகத்தான் பார்க்க வந்தாரு. சரி, எங்களுக்கு ஒன்னும் பெரிய லக்கேஜஸ் எல்லாம் கிடையாது, வெறும் துணிமணி தான். அதை எடுத்துட்டு வந்து நாளைக்கு நாங்க பால் காய்ச்சிட்டு இங்க வந்துடுறோம் சார். அட்வான்ஸ் அதுதான், அட்வான்ஸ் வாடக. இது எல்லாமே கம்பெனில இருந்து சிவாவே கொடுத்துருவாரு. நான் கலந்துட்டுங்களா? சாவி சாவி நீங்க இங்க தானே இருப்பீங்க, நான் உங்கள்ட்ட இருக்கணும். வாங்க வரங்க. ஹலோ சிவா, நான் தான் பேசுறேன். நம்ம பிளான் எல்லாம் பெர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு.